காலையில் விடியறதுக்கு முன்னவே எழுந்துருச்சு 7:30 ஸ்கூல் பஸ் வந்துடும். ஸோ அதுக்கிடையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் என்னென்ன செய்கிற கூடவே அமேசான்லேருந்து ரிசீவ் ஆன ஒரு ப்ராடக்ட் நம்ம கிச்சனுக்கான ப்ராடக்ட் அதை எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறோம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ பாருங்க, மணி 6:10 ஆக போகுது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப இயர்லியாகவே 5:30 இந்த மாதிரியே வந்து கிச்சனுக்குள்ளே இன்னைக்கு என்ட்ராயாச்சு. வழக்கம் போல் லைட் ஆன் பண்ணதுமே ரெண்டு பேரும் பயங்கரமாக சவுண்டு விட்டு கத்திட்டு இருந்தாங்க. இன்னும் பெயர் வைக்கலையான்னு நிறைய பேர் கேட்டிங்க. கமெண்ட்ல யாரோ சொன்னீங்க சனா ஹினா அப்படின்ட்டு. ஸோ அந்த பேர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருந்தது. பட் கூப்பிட்டாவெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி சொல்லி விளையாடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹை சொல்லிவிட்டு இந்த சூப்பரான மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் லஞ்ச் பாக்ஸ்க்காக. இந்த பக்கம் வந்து பால் காஞ்சிட்ருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் காஃபி போடணும். வெஜ் பிரியாணி அல்லது வெஜ் புலாவ் ஏதாவது ஒன்று செய்யணும். ஸோ பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு காய்கறிகள் மட்டும் இப்போலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நேற்று தான் லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டன் பிரியாணி கொண்டு போனாங்க. ஸோ அதனால் புலாவ் மாதிரி செஞ்சுருக்கோமா அப்படின்ட்டு பையன் சொன்னாங்க. ஸோ புலாவ் மாதிரியே செஞ்சிடலாம். அதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் 1-2 tablespoons ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். கூடவே நெய் 2-3 tablespoons சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் எண்ணெய் சிறுக்கலாது, அப்புறம் சோம்பு வாசத்துக்காக, இந்த மாதிரி கொஞ்சம் வாசத்துக்காக சில பொருட்கள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி பொரியும் போது தான் அந்த ரெசிபிலையுமே அந்த வாசம் வந்து நிறைஞ்சிருக்கும். ஸோ நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்க்குறேன். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காகவே செய்கிறது அப்படிங்கிறதால ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு செய்யும்போது 2-3 கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சேர்க்க போகிறதில்ல, நம்ம புலாவ் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் கிடையாது. ஸோ கொஞ்சமாக 1 cup ரைஸ் தான் நம்ம போட போகிறோம். 1 teaspoon சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசம் வரணும். அதுக்கடையில் அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அது ஒரு 1 cup ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை. ஏன்னா என் பொண்ணுக்கு பாஸ்மதி ரைஸில் அதுவும் உதிரி உதிரியாக நம்ம செய்வோம்ல, அது சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ் சேமியாக எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸில் எது செஞ்சாலுமே அது வந்து நூடுல்ஸ் மாதிரி அவங்களுக்கு தோணும் போல். ஸோ வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக குட்டி குட்டியாக சீரக சம்பா அல்லது துளசி அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்னதாக உள்ள அரிசி, பச்சரிசி, பொன்னி அரிசி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டான புலாவ் ரெசிபினா கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சூஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூலுக்காக கொடுக்குறோம், குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ்மதி ரைஸ் சாப்பிடாத என் பொண்ணுக்காக நான் வந்து இந்த மாதிரி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்லேயே சேம் மெத்தடில் செய்யலாம். சேர்த்துட்டு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கடையில் நம்மளுடைய வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் காய்கறிகள் சேர்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அண்ட் கூடவே ஒரு 10-12 பீன்ஸ் அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் ஒரு 2-3 tablespoons பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருக்குல்ல, ஸோ அதை தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய்கறிகள் கொஞ்சம் நேரம் ஆயிலில் நல்லா வதங்கி வரட்டும். எனக்குமே மோஸ்ட்லி வந்து பாஸ்மதி ரைஸில் செய்கிற பிரியாணியாக இருக்கட்டும், நேச்சர் எதுவாக இருந்தாலுமே பாஸ்மதி ரைஸை விட இந்த மாதிரி சின்ன அரிசி, சீரக சம்பா அரிசி, இந்த மாதிரி அரிசியில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் மல்லி இலைகள் அந்த புதினா இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த காய்கறிகள் கொஞ்சம் நேரம் ஆயிலே லேசாக வதங்கட்டும். பாதி அளவு இப்படியே குக் ஆகிரும், எல்லாமே சாஃப்டானது தானே. இதில் நீங்கள் காலிஃப்ளவர், கேப்சிகம், இந்த மாதிரி சாஃப்டான வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தண்ணீர் சேர்க்குறோம். நம்ம தண்ணீருக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்குறோம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. கூடவே உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கங்க. நான் 1 cup ரைஸ் தான் எடுத்திருந்தேன். காய்கறிகள்லாம் சேர்த்ததால 1 cup 2 cup தண்ணி நான் சேர்த்துருக்கேன். காய்கறி இல்லைனா 1.5 cup சேர்த்தா கூட போதும். ஸோ காய்கறினால கூட 1.5 cup, மொத்தம் 1 cup ரைஸ்க்கு 2 cup தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது லேசாக கொதிச்சு வரட்டும். அதுக்கடையில் சைடஸ்க்காக நம்ம வந்து பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம். சிக்கன் ஃப்ரை கேட்டாங்க பையன் வந்து. ஸோ சிக்கன் இல்லை, இப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன் போதும். மோஸ்ட்லி இன்றைக்கி சிக்கன் இல்லை. ஸோ பன்னீரை வந்து கொஞ்சம் சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம், சிக்கன் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பன்னீர் தான் கட் பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் அந்த சிக்கன் மசாலாவை நார்மலாக மிளகாயத்தூள் மஞ்சத்தூள் போடுறத விட சிக்கன் மசாலா போட்டோம்னா சாப்பிடும் போது அந்த சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் கொஞ்சம் லேசாக கிடைக்கும். ஸோ இப்போ இல்லாததுக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கடையில் நம்ம தேங்காய் பாலும் லேசாக கொதிச்சு வந்துருச்சு. நீங்கள் இன்னொரு 1/4 cup கூட சேர்த்துக்கலாம். அந்த காய்கறிகளுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை வந்து நல்லா தண்ணீர் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. லேசாக அந்த அரிசியும் தண்ணீரும் கொஞ்சம் ஒரே மாதிரி பின்னி வரணும்ல, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 minutes ஆகும். அதுக்கடையில் நம்ம பன்னீர் வந்து நம்ம மசாலா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கட் பண்ணி வச்ச பன்னீர் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு 1/4 teaspoon சேர்க்குறேன். கூடவே சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா வச்சுருப்பீங்களா, ஸோ அது ஒரு 2 tablespoons அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும், அந்த மசாலா நல்லா கோட் ஆகும். நல்லா எனக்கு பர்சனலி பிடிக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி சேர்க்கலை. சேர்த்துட்டு ஜஸ்ட் நல்லா ஒரு கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த பன்னீர் கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும்.
இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து ரைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து தண்ணீரும் அந்த அரிசியும் ஒன்றா சரிசமமாக வந்திருக்கு. அரிசிக்கு மேலே தண்ணீர் இல்லை, சரிசமமாக இருக்குல்ல. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெயிட் வச்சு தம் மாதிரி போட போகிறோம். அடுப்பு குறைவான தீயிலையே நார்மலாக ப்ரெஷர் குக்கருடைய மூடி வச்சு வெயிட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் எல்லாம் போன பிறகு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கடையில் நான் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன், அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு தனியாக ஒரு தாளிப்பு கரண்டி எடுக்க வேணாம். ஸோ வந்து பன்னீர் இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் நான் இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்குறேன். நார்மலாக ஆஸ்யூஷுவல் எல்லாம் செய்கிற மாதிரி தான், ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு சின்ன தாளிப்பு. நம்ம சேனலில் ஏற்கனவே தேங்காய் சட்னி ரெசிபி நிறையா தடவை அப்லோட் பண்ணியிருக்கோம். வ்ளாக் மாதிரி போடும்போதுமே நம்ம நிறையா காட்டியிருக்கோம். ஸோ அதை நான் ப்ராப்பராக அந்த ரெசிபி எடுக்கலை, ஜஸ்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதை மட்டும் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சட்னியில் நம்ம தாளிப்பை கொடுத்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து கார சட்னியை விட தேங்காய் சட்னி பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக ஒரு இது செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை தேங்காய் சட்னி தான் மோஸ்ட்லி செய்வேன். இப்போ அதே பேனையே நான் திரும்ப அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு நம்ம மசாலா கலந்து வச்ச பன்னீர் இருக்குல்ல அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வேகட்டும். திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பன்னீர் வந்து சில நேரம் சட்டனு கலர் மாறிடும். ஸோ மிதமான தீக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. அதுக்கடையில் இன்னொரு அடுப்பில் நம்ம தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை நேற்று தான் இரும்பு தோசை தவாவில் வந்து சுட்டு காட்டியிருப்பேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஆனால் நைட்டு சப்பாத்தி போட்டனால மறுபடியும் காலையில் தோசை செய்யும் போது ஏன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிட்டு தோசை வரவே மாட்டேன்ருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னு தெரியல, யாருக்காச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா சூப்பராக வந்துட்டு இருந்தது தோசை. நான் யூஸ் பண்ணதுலேயே அவ்வளோ அழகாக வந்தது. பட் சப்பாத்தி ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி எதாவது மெயின்டைன்ஸ் பண்ணுற ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதனால் இப்போ வந்து நான் ஸ்கூல் டைமில் ஸோ அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான்ஸ்டிக் தோசை தவாவில் தான் இன்றைக்கி தோசை செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு. அதுக்கடையில் பன்னீருமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ கலந்து கலந்து விட்டு பன்னீரும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணவே போதும், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். சிக்கன் 65 மசாலா போட்டதால் உங்களுக்கு வந்து சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு பசங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவர் குக் ஆனால் கொஞ்சம் ஹார்டாயிரும் பன்னீர். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம நிறையா காய்கறிகள் சேர்த்து புலாவ் மாதிரி செஞ்சுருக்கதால இது சும்மா கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். இன்னும் இதை தவிர்த்துட்டு பன்னீர் வந்து நம்ம நிறையா பன்னீர் சில்லியெல்லாம் செய்யலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுடைய வெஜ் புலாவ் அட்டகாசமாக வாசமாக ரெடியாக இருக்குது. நம்ம தேங்காய்பால் சேர்த்ததால் அந்த வாசமே சொல்லிக் கொடுக்குது. தேங்காய்பாலோட சும்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி அரிசியில் சூப்பராக செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே இதே சேம் மெத்தட் இந்த அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் போட்டு செய்யலாம். அது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட்ற மாதிரி நான் எனக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக இதை பற்றி தான் சொல்லியாகணும். இது வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு சூடு அப்படியே இருக்கும். நம்ம நல்லா சாப்பாடு சூடாக இருக்கும் போதே பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா சூடாகவே இருக்குதான் பையன் சொல்லுவாங்க. ஸோ அது நிறைய பெரிய பாக்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸு நிறைய அடுக்கு வச்சது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். உள்ளேயே சாப்பாடு அண்ட் மேலேயே சைடஸ் வச்சு ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு இப்போ நான் லஞ்ச் பாக்ஸ் ஒரு 1 இயராக கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. சூடு தாங்குது மெயினாக நான் சொல்ல நினச்சது. ஒரு விதவிதப்பான சாப்பிடக்கூடிய அளவுக்கு சூடு வந்து மதியம் வரைக்கும் காலையில் 7:30 மணிக்கு நான் பேக் பண்ணாலுமே 1 மணி வரைக்குமே அந்த சூடு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லுவாங்க. ஸோ லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆஸ்யூஷுவல் நம்ம கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் என்னவோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனிச்சு. நம்ம கிச்சனுக்காக தான் சின்ன சின்ன ஸ்பைஸ் ஜார் வந்து ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நமக்கு தான் கிளாஸ் ஜார்லாம் பெருசாக யூஸ் பண்ணோம்னா கீழே போட்டு உடச்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும். ஆல்ரெடி நிறையா உடச்சிருக்கோம், நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் டப்பர் வர யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் இது வந்து குட்டி குட்டி ஜார் தான், சின்ன சின்ன ஜார். ஸோ பெருசாக கை ஸ்லிப் ஆகி விழுகுறோம் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால நான் சும்மா கிளாஸ் ஜார் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்க நல்லா இருந்தது. இது நம்மளுடைய அந்த ஸ்பைஸ் ராக்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 8 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை பார்த்துட்டு நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படுது. ஸோ அதுக்கு பிறகு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை எட்டையுமே நல்லா கழுவி காய வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கழுவி காய வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து பிரியாணி மசாலா அண்டு ஒரு இதில் ரசப்பொடி அண்டு இன்னொன்று வந்து சிக்கன் மட்டனுக்கெல்லாம் நம்ம வந்து மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராமெலாம் வச்சு ஒரு அரைச்சி ஒரு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்ல அந்த மசாலா, இது மூணுமே அரைச்சி ஃபில் பண்ணியாச்சு. வீடியோ அப்போ கிளிப்ஸ் எடுக்கலை. ஸோ மீதி பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவசரத்தில் நான் ஃபில் பண்ணிவிட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ மற்ற பாக்ஸ்லாம் நார்மலாக சோம்புத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் கசூரி மெத்தி இந்த மாதிரி சில மசாலாஸ் வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் நம்ம வீட்டிலேயே அரைக்கலாம். நம்ம ஏற்கனவே வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது வீட்டில். ஸோ கொஞ்சம் திங்ஸ் நிறையா வாங்கின திங்ஸ் வந்து கொஞ்சம் மிஞ்சி இருந்தது. ஸோ அதனால் பேக்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த பேக்கெட் மசாலாலாம் வந்து இதில் சேர்க்குறேன். இது முடிஞ்ச பிறகு நம்ம நார்மலாக வீட்டிலேயே நம்ம வந்து அரைச்சி செய்வோம். எப்போதுமே வீட்டிலேயே தான் அரைச்சி ஸ்டோர் பண்ணுவேன்.
ஸோ பேக்கெட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபங்க்ஷனுக்கு வாங்கினது. ஸோ அதனால் வந்து அந்த பேக்கெட்டை நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. அந்த ஏலக்காய் பவுடரும் வேறு ஒரு கிளாஸ் ஜாரில் வச்சுருந்தேன். அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா அந்த கிளாஸ் ஜாரில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் மாற்றிட்டேன். ஸோ இன்றைக்கி இதை ஃபில் பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அந்த ஸ்பைஸ் ட்ராக்கில் அடிக்கிறலாம். இது வந்து ரொம்ப வேறு மாதிரி சைஸ்லலாம் இருந்தது. இந்த இடத்துக்கு செட் ஆகிற மாதிரி நான் சென்டிமீட்டர் கணக்கெல்லாம் வச்சு அளந்து பார்த்து வாங்கினது. ரொம்ப அழகாகவே இருந்தது வச்சதும். இன்னும் கொஞ்சம் சில ஸ்பைசஸ் தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இன்னும் கூட நம்ம ஆர்டர் பண்ணணும் பார்த்துட்டு. இந்த கிளாஸ் ஜாரெல்லாம் பத்திரமாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அப்படின்னா மற்ற டப்பர் வரையும் நம்ம வந்து கிளாஸ்க்கே மாறிடலாம் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் இன்ஷால. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெஜ்ஜு புலாவ் அண்ட் பன்னீர் ஃப்ரை வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.